இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜலான் ஈப்பு கோலாலம்பூர். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். கல்லூரி மாணவி ஜெசிகாவின் கைபேசியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பினங் பாயா தெருபும் ரெய்லாவ் அடுக்குமாடி வீட்டுப் பகுதியின் பால்கனியிலிருந்து கீழே விழுந்து மரணம் அடைந்த சமூக கல்லூரி மாணவியான 21 வயது ஜெசிகாவின் கைபேசியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஜெசிகா சமூக கல்லூரியில் சேரவிருந்த முதல் நாளான கடந்த திங்கட்கிழமை காலை 7:20 அளவில் அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அடுக்குமாடி வீட்டில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த அடுக்குமாடி வீட்டின் 12வது மாடியின் பால்கனியிலிருந்து கீழே விழுந்த ஜெசிகா தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தார். ஜெசிகா கீழே விழுவதற்கு முன்பு அந்த பால்கனியோரத்தில் நாற்காலியின் மீது நின்று கொண்டு ஒரு கையில் இரும்பு தூணை பிடித்து கொண்டு மறு கையில் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பராமரிப்பு பணியாளர் ஒருவர் நேரில் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் ஜெசிகா பயன்படுத்தியதாக நம்பப்படும் அந்த கைபேசி தடயவியல் சோதனைக்காக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஜார்ஜ்டவுன் மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோம் தெரிவித்துள்ளார். சமூக கல்லூரியில் சேர்ந்து பயில்வதற்கு ஏதுவாக ஜெசிகாவின் மாமாவும் அத்தையும் அந்த அடுக்குமாடி வீட்டை அவருக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவரின் மாமா அத்தை குடும்பமும் அதே குடியிருப்பு பகுதியில்தான் உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் ஜெசிகா சமூக கல்லூரியில் சேர்வதாக இருந்தது. அதற்கு முன்னதாக காலை 7:20 அளவில் அந்த வாடகை வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு ஜெசிகா கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஜெசிகா அந்த அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே விழுவதற்கு முன்பு கடைசியாக யாரிடம் பேசிக் கொண்டிருந்தார், எத்தகைய உரையாடல் நிகழ்ந்தது, அவர் எதிர்நோக்கிய பிரச்சினைதான் என்ன என்பதை கைபேசியில் நடத்தப்படும் தடயவியல் சோதனையின் மூலம் கண்டறிய முடியும் என்று சோஃபியான் சந்தோம் நம்பிக்கை தெரிவித்தார். பினாங் செப்ராங் பெராய் சலாத்தான் நிபம் திபால் தமன் பஞ்சோர் இண்டாவைச் சேர்ந்த ஜெசிகா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாரா என்பது குறித்தும் ஆராயப்படும். பினாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனைக்கு பின்னர் ஜெசிகாவின் உடல் அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எஸ்ஓபி நடைமுறைகளை மீறுகின்றவர்களுக்கு கூடியபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கும் சட்ட நடைமுறையை ஒத்திவைக்குமாறு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையை அரசாங்கம் செவிமடுக்க மறுப்பதானது அது மக்களின் சிரமத்தை பொருட்படுத்தவில்லை என்பதையே காட்டுகிறது என்று ஜாசேக மூத்த தலைவர் லிம் கிச்சியாங் குறிப்பிட்டுள்ளார். பொது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறும் நபர்களுக்கு 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கும் நடைமுறை கடந்த மார்ச் 11 முதல் அமலுக்கு வந்துள்ளது. தங்களுக்கு அதிகபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது குறித்து கடந்த 7 நாட்களாக உயர்கல்விக்கூட மாணவர்கள் உட்பட பலதரப்பட்ட நிலையைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்து வருகின்றனர். மக்களை அடிப்படையாக கொண்ட ஓர் அரசாங்கம் என்ற கொள்கையிலிருந்து நடப்பு அரசாங்கத்தின் இலக்கு மாறிவிட்டதையே இது காட்டுவதாக உள்ளது என்று இஸ்கண்டர் புத்ரி எம்பியுமான லிம் கிச்சாங் குறிப்பிட்டுள்ளார். பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறியதற்காக 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டவர்களுக்கு தாங்கள் சட்ட உதவிகள் வழங்கவிருப்பதாக ஜாசேகாவின் முக்கிய தலைவர்கள் அறிவித்துள்ளனர். பேராக் மாநில தலைவர் ங்கா கூர் மிங் உட்பட ஜாசேகா தலைவர்கள் பலர் மக்களுக்கான தங்களின் கடப்பாட்டை நிரூபிப்பதற்கு முன்வந்துள்ளனர். தங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது குறித்து பொதுமக்களில் பலர் ஜாசேகாவின் சேவை மையங்களில் புகார் கொடுத்திருப்பதாக அக்கட்சியின் சட்டப்பிரிவு தலைவரும் புக்கிட் குளுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம் கிருபால் சிங் குறிப்பிட்டுள்ளார். 10,000 வெள்ளி அபராதத்திற்கான சம்மனை பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இலவச சட்ட உதவிகள் வழங்கப்படும். அபராதத்தை பெற்றவர்கள் கட்சியுடன் தொடர்பு கொண்டால் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று ராம் கிருபால் கேட்டுக்கொண்டார். தற்போது நியூசிலாந்து நாட்டில் தங்கியுள்ள கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறியிருப்பாரே ஆனால் அவர் உடனடியாக மலேசியாவிற்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்று பிகேஆர் கட்சியின் கூட்டரசு பிரதேச இளைஞர் பிரிவு இன்று கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மலேசியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள வேளையில் நியூசிலாந்தில் வசிக்கும் தமது குடும்பத்தினரை காண்பதற்கு 55 நாட்கள் விடுமுறையில் சென்றுள்ள சிகாமுட் எம்பியுமான எட்மண்ட் சந்தாராவின் பயண முறை தொடர்பான மகஜர் ஒன்று கோலாலம்பூரில் உள்ள நியூசிலாந்து தூதரகத்திடம் இன்று வழங்கப்பட்டது. இந்த மகஜரை பிகேஆர் கட்சியின் கூட்டரசு பிரதேச இளைஞர் பிரிவு தலைவரும் பத்து எம்பியுமான பி பிரபாகரன் தலைமையிலான குழுவினர் வழங்கினர்.
ஒரு நீண்ட விடுமுறையில் நியூசிலாந்தில் இருக்கும் எட்மண்ட் சந்தாரா குறித்து ஒரு விரிவான விசாரணையை நியூசிலாந்து அரசாங்கம் நடத்த வேண்டும் என்றும் பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். மலேசியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத நிலையில் தனிப்பட்ட விவகாரத்திற்காக வந்துள்ள எட்மண்ட் சந்தாராவை எந்த அந்தஸ்து அடிப்படையில் நியூசிலாந்து தனது நாட்டிற்குள் அனுமதித்தது என்பது குறித்து அந்நாடு விளக்க வேண்டும் என்று பிரபாகரன் வலியுறுத்தினார். கொரோனா தொடர்பில் தனிமைப்படுத்தப்படும் விதிமுறை உட்பட நியூசிலாந்து சட்டத்திட்டங்களை எட்மண்ட் சந்தாரா மீறியிருப்பாரே ஆனால் அவர் உடனடியாக மலேசியாவிற்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்று பிரபாகரன் தந்த மகஜரில் கேட்டுக்கொண்டார். அண்டை வீட்டுக்கார பிள்ளையை பாலர் பள்ளியில் கொண்டு சேர்க்கும்போது கவனக்குறைவாக 3.5 வயது சிறுவனை காருக்குள்ளேயே பூட்டிவிட்டு அவனின் மரணத்திற்கு காரணமான பாலர் பள்ளி முதல்வரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று சுங்கைப்பட்டானையில் உள்ள பாலர் பள்ளியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் 49 வயது பாலர் பள்ளி தலைமை ஆசிரியையை 3 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அர்ஜில் அபுஷா தெரிவித்தார். தாம் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் பள்ளியில் அண்டை வீட்டுக்கார பிள்ளைகள் பாலர் பள்ளியில் படிப்பதால் காலையில் பணிக்கு செல்லும்போது 3.5 வயது சிறுவன் ஒருவனையும் மற்றொரு 5 வயது சிறுவனையும் அந்த தலைமை ஆசிரியர் தமது காரில் அழைத்துச் செல்வது வழக்கமாகும். ஆனால் நேற்று காலையில் 7:45 தமது அருகில் அமர்ந்திருந்த 5 வயது சிறுவனை பள்ளி பணியாளர் ஒருவர் காரிலிருந்து பள்ளிக்கு தூக்கிச் சென்ற வேளையில் காரில் பின் இருக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த 3.5 வயது சிறுவனை தலைமை ஆசிரியர் கவனிக்கவில்லை. அந்த சிறுவன் பள்ளியில் இல்லாததை ஆசிரியர்கள் யாரும் உணரவில்லை. நண்பகல் 12:45 வீட்டிற்கு புறப்படுவதற்கு தலைமை ஆசிரியர் காருக்கு சென்றபோதுதான் காரின் பின் இருக்கையில் சிறுவன் இறந்து கிடப்பதை உணர்ந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து அவர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1000000 பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். தத்துஸ்ரீ அந்தஸ்தை கொண்டுள்ள தமது தந்தையின் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானதாக கூறப்படும் 20 வயது பெண்ணுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அளிப்பது தொடர்பான உத்தரவாத ஆணையை இன்னும் வழங்காதது ஏன் என்று அந்த பெண்ணின் வழக்கறிஞர் டத்தோ கே கணேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய வழக்கறிஞர் கணேஷ், பாதிக்கப்பட்ட பெண் கடந்த ஜனவரி 14 இச்சம்பவம் தொடர்பில் டாங் வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். இப்போலீஸ் புகாரை தொடர்ந்து டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட ஒரு தொழில் அதிபரான 50 வயதுடைய அந்த பெண்ணின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். ஆனால் 2 நாள் தடுப்பு காவலுக்கு பின்னர் அந்த நபர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அந்த நபர் மீது இதுவரையில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாதது ஏன் என்று கணேஷ் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிலை குறித்து செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய வழக்கறிஞர் கணேஷ், அந்த பெண்ணுக்கு ஏதும் நேர்ந்தால் போலீஸ் துறைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நினைவுறுத்தினார். போலீஸ் துறையின் தோற்றம் மற்றும் அதன் நம்பகத்தன்மையை சிறுமைப்படுத்தும் வகையில் முகநூல் வழி வீடியோ காணொலி ஒன்றை வெளியிட்டதாக கே ஹரிதாஸ் என்பவர் இன்று புதன்கிழமை ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 40 வயதான ஹரிதாஸ் ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரி ஆகியோரின் தவறான நடத்தை எனும் தலைப்பில் 32 முதல் 40 வினாடிகள் ஓடக்கூடிய வீடியோ காணொலியை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். டிஃபன் பீப்புள் ரைட்ஸ் குரூப் என்ற முகநூலில் ஹரிதாஸ் இந்த வீடியோ காணொலியை பதிவேற்றம் செய்ததாக நீதிபதி மாடிகா ஹைருல்லா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. நெகிரி செம்பிலான் ரந்தாவ் தமன் பாசிர்மாஸ் என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 1 ஆண்டு சிறை அல்லது 2 விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஹரிதாஸ் மீது குற்றப்பதிவு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து ஹரிதாஸ் விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 6,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். SOP நடைமுறைகளை மீறிய குற்றத்துக்காக சம்மன் பெற்றுள்ளவர்கள் தங்களுக்கான சம்மனுக்கு 1 வாரத்திற்குள் தீர்வு காண்பார்களே ஆனால் அபராத தொகையில் 50 விழுக்காடு கட்டண கழிவு வழங்கப்படும் என்று பிரதமர் துறையின் சட்டத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அபராத தொகையை செலுத்த முடியாத பேறு குறைந்தவர்கள் மற்றும் ஏழை மக்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தங்களுக்கான அபராத தொகையை 1 வாரத்திலிருந்து 14 நாட்களுக்குள் செலுத்திவிடக்கூடியவர்களுக்கு 25 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் விளக்கினார்.
ஒரு வாரத்திற்குள் தங்கள் சம்மனுக்கு தீர்வு காணக்கூடியவர்களுக்கு மட்டுமே 50 விழுக்காடு கட்டணக் கழிவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 1500 வெள்ளி அபராதம் விதிக்கப்படும். ஆனால் அதற்கு 10,000 வெள்ளி அபராதம் என்பதை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒருவருக்கு கூடியபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் என்று மட்டுமே சம்மன்களில் குறிப்பிடப்பட்டிருக்குமே தவிர 10,000 வெள்ளியை செலுத்துமாறு சம்மன்களில் கேட்டுக்கொள்ளப்படவில்லை என்பதையும் தக்கியுடன் விளக்கினார். கெடா மாநிலத்தை ஆட்சி செய்யும் பாஸ் அரசாங்கம் அந்த மாநிலத்தில் மேலும் ஓர் ஆலயத்தை உடைப்பதற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள வேளையில் அந்த ஆலய உடைப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கெடா மந்திரி பசார் முகமது சனூசி முகமது நூரின் சிறப்பு அதிகாரி குமரேசன் தெரிவித்துள்ளார். சுங்கைப்பட்டானி ஜலான் ராஜா ஆவாம் பண்டார் முத்தியாரா பீசாஹட் அருகில் உள்ள நாகம்மா ஆலயத்தை அகற்றும்படி சுங்கைப்பட்டானி நகராண்மை கழகம் நோட்டீஸ் வழங்கியது. நேற்று முன்தினம் மார்ச் 15 வழங்கப்பட்ட இந்த நோட்டீஸை தொடர்ந்து நாளை மார்ச் 18 ஆலயத்தை அகற்றாவிட்டால் மார்ச் 19 வெள்ளிக்கிழமை ஆலயம் உடைத்து தகர்த்தப்படும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து தரப்பினருடனும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக ஆலயம் உடைக்கப்படுவதிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக குமரேசன் குறிப்பிட்டார். கெடா மாநிலத்தில் பாஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த ஓராண்டிலேயே 3வது இந்து கோயில் மீது அது கை வைக்க முற்பட்டதற்கு சுங்கைப்பட்டானி மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். குண்டர் கும்பலைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவரின் நல்லடக்கச் சடங்கில் பட்டாசுகளை கொளுத்தி சவ ஊர்வலத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் ஹார்ன் எழுப்பி பொது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் 5 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் வட்டாரத்திற்குள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்ததாக கூறப்படும் இந்த சவ அடக்க ஊர்வலத்தின் போது குண்டர் கும்பலின் 36 சின்னத்தை பயன்படுத்தி அந்த நபர்கள் இத்தகைய ரகளையை புரிந்துள்ளதாக கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அனுவார் உமார் தெரிவித்தார். கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் மருத்துவர்களின் தகவலின்படி சம்பந்தப்பட்ட 28 நபர் சாலை விபத்தில் மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரின் நல்லடக்க சடங்கில் சவ வண்டியின் முன்புறமும் பின்புறமும் மோட்டார் சைக்கிள்களில் கடும் சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு சென்ற நபர்களில் 16 இடைப்பட்ட வயதுடைய 5 அவர்களின் வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அனுவர் உமார் குறிப்பிட்டார். அந்த 5 கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அனுவர் உமார் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜலான் ஈப்போ கோலாலம்பூர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.